In flesh, if you meet Jesus, நீங்க மாம்சத்தில் இயேசுவை சந்திக்கிறீங்கன்னா, will you say, Father, will you say, Jesus, tomorrow you will heal my sickness? நீங்க வந்து ஆண்ட இயேசுவே, நாளைக்கு என்னுடைய வியாதியை சுகமாக்குவீங்களா அப்படின்னு கேப்பீங்களா? Will you ask? நீங்க அதை கேப்பீங்களா? What will you ask if you meet Jesus? கேப்பீங்க நீங்க இயேசுவை பாத்தீங்களா? Heal my sickness right now. இப்பொழுதே என்னை சுகமாக்கு. When people ask me your name, what should I say? மோசே தேவனிடத்துல போய் கேக்குறான், ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு ஜனங்கள் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு. He said, go and say, I am that I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று போய் சொல் என்று மோசேயிடம் சொன்னார். Hallelujah. Hallelujah. What is meant by I am that I am? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? Yes, I am always a God of present. Present. Amen. நான் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்கிற தேவன், நிகழ்காலத்தின் தேவன். The five wonderful experience of a man who is walking with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு மனிதனின் ஐந்து விதமான அருமையான அனுபவங்களை குறித்து நான் பிரசங்கிக்க போகிறேன். On that day it was fulfilled in Jesus' life. அன்றே நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாளிலே நாட்களிலே நடந்தது. In this day it is going to be fulfilled. In this day, from this day onwards it's going to be fulfilled from our in our life also. இன்றே நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேற போகிறது. Hallelujah. But the fact is, the world is going to see the greater ministry than the first century ministry. உண்மை என்னன்னா, முதல் நூற்றாண்டு ஊழியத்தை விட மிக பெரிய அளவு ஊழியத்தை இந்த உலகமானது காண போகிறது. The man who is walking with Holy Spirit, பரிசுத்த ஆவியானோடு நடக்கிற ஒரு மனிதன், will living beyond the life limits. அவன் வாழ்க்கையின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்வான். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. ஆமென்.